தற்பொழுது நாட்டினுடைய பொருளாதாரம் பாரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு மூல காரணம் என்ன? நாட்டினுடைய பொருளாதாரத்தை நவீனமயப்படுத்தாமல் அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் லாபங்களுக்காக செயற்பட்டதன் காரணமாகவே இன்று நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அத்தோடு சர்வதேச ரீதியில் ஏற்பட்ட கொரோனா தொற்றும் ரஷ்ய உக்ரைன் பிரச்சனையும் இலங்கையின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு வலு சேர்க்கும் காரணிகளாக அமைந்திருந்தது என தன்னுடைய அக்கிராசன உரையை ஆரம்பித்தார் ஜனாதிபதி. ஜனாதிபதியினுடைய இன்றைய உரையில் பொருளாதாரத்தை பற்றியும், ஜனநாயகத்தை பற்றியும், எதிர்கால சந்ததியான இளைஞர்கள் பற்றியும், ஊழல் மோசடிகளை தடுப்பது பற்றியும் பேசப்பட்டிருந்தது. உண்மையிலேயே அருமையான உரை, சூப்பர்பான உரை என்றே கூற வேண்டும். கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் 2019 ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பின்னர் இவ்வாறானதொரு சூப்பர்பான ஒரு அருமையான உரை ஒன்றினைத்தான் ஆற்றியிருந்தார். தான் மற்றவர்களைப் போல் பேசி பேசி இருப்பவர் இல்லை என்றும், நான் ஒரு செயல் வீரன் என்றும் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் அவருடைய அன்றைய அக்கிராசன உரையிலே குறிப்பிட்டிருந்தார். இது போன்ற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய உரையைத்தான் இன்று புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் உரையாற்றி இருந்தார். பொதுவாக இலங்கை ஜனாதிபதியினுடைய முதலாவது உரைகள் இவ்வாறுதான் அமைந்திருக்கும். அவை மக்களுக்கு மிகவும் நம்பிக்கை தரக்கூடிய உரைகளாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த உரைகளில் கூறப்பட்ட அனைத்து விடயங்களும் இன்று செயலாக்கப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பினால் அதற்கான பதிலை கூறுவது மிகவும் கடினமான விடயமே. இன்றைய ஜனாதிபதியினுடைய உரையை பார்த்துவிட்டு கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களுடைய அக்கிராசன உரையையும் நீங்கள் பார்வையிட்டால் இலங்கையினுடைய தற்போதைய நிலையை நன்றாக புரிந்து கொள்வீர்கள். உண்மையிலேயே இலங்கையினுடைய அரசியல் கலநிலவரங்கள் இவ்வாறுதான் அமைந்திருக்கின்றன. தற்பொழுது ஜனாதிபதியினுடைய உரையில் உள்ள சில முக்கியமான விடயங்கள் பற்றியும் அதனுடைய யதார்த்தத்தை பற்றியும் நாம் இப்பொழுது பார்ப்போம். ஜனாதிபதியினுடைய இன்றைய உரையிலே கூறப்பட்ட மிக முக்கியமான விடயங்களில் பொருளாதாரம் பற்றி, பொருளாதாரத்தினை மாற்றியமைப்பது தொடர்பாக கூறப்பட்ட விடயங்கள் மிகவும் வரவேற்கத்தக்க விடயங்களாகும். இருப்பினும் அவற்றை தற்போதுள்ள பெரும்பான்மையான மொட்டுக்கட்சி உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு மேற்கொள்ள முடியுமா என்பது கேள்விக்குரிய விடயமே. தற்போதுள்ள மொட்டுக்கட்சி உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு அரசொன்றை அமைக்க முடியாது என்பதற்காகத்தான் சர்வகட்சி அரசொன்றை உருவாக்குவதற்காக ஜனாதிபதி ரணில் அனைத்து கட்சிகளிடத்திலும் வேண்டுகோள் விடுத்துள்ளார், அதாவது அழைப்பு விடுத்துள்ளார். எனவே இந்த அழைப்பினை அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு முன்வரலாம் தானே என்று நீங்கள் கேட்கலாம். தற்பொழுது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையாக இருப்பவர்களால் எந்த ஒரு மாற்றத்தினையும் கொண்டு வந்துவிட முடியாது. மக்களுடைய கருத்துக்களுக்கு பிரதிபலிக்கும் எந்த ஒரு பிரதிநிதிகளும் அங்கு தற்பொழுது இல்லை. சர்வகட்சி அரசொன்று நடாத்தப்பட்டால் அந்த சர்வகட்சி அரசு தற்காலிக சர்வகட்சி அரசாகத்தான் அமைய வேண்டும் என்று நாம் முன்னைய பதிவுகளில் தெளிவாக கூறியிருந்தோம். அதாவது சர்வகட்சி அரசொன்று அமைக்கப்பட்டால் 6 அல்லது 9 மாதங்களில் தேர்தல் ஒன்று நடாத்தப்பட வேண்டும். இந்த தேர்தலின் மூலம் மக்களுடைய விருப்பத்துக்கு அமைவாக மக்களை பிரதிபலிக்கும் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் இது தொடர்பாக எந்த ஒரு திட்டமும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய சர்வகட்சி அரசிலே இல்லை என்பதனை அவருடைய இன்றைய பாராளுமன்ற உரை திட்ட தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. சர்வதேச நாடுகளுக்கும் இன்னும் ஏனைய நிறுவனங்களுக்கும் காட்டுவதற்காக ஒரு பேரளவிலான சர்வகட்சி அரசு ஒன்றினை உருவாக்கி இன்னும் 2-3 வருடங்களுக்கு மொட்டுக்கட்சி உறுப்பினர்களை பாதுகாக்கும் வேலை திட்டத்தை தான் ஜனாதிபதி மேற்கொள்ளப் போகின்றார். இப்படியாக தேர்தல் ஒன்றினை நடாத்தாமல் 2-3 வருடங்களுக்கு தன்னுடைய பதவியையும் பாதுகாத்துக் கொண்டு ராஜபக்சாக்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு சர்வகட்சி அரசு இலங்கையில் பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு உதவுமா? அல்லது இப்படியாக உருவாக்கப்பட்ட அமைக்கப்பட்ட சர்வகட்சி அரசானது இலங்கையிலே அரசியலமைப்பு மாற்றங்களையும் பொருளாதார மாற்றங்களையும் ஏற்படுத்துமா? ஜனாதிபதி கூறிய சர்வகட்சி அரசினுடைய யதார்த்தம் இதுதான். எனவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கின்றேன். ஜனாதிபதி இன்றைய உரையிலே ஊழலை ஒழித்து மோசடிகளை கட்டுப்படுத்தி நாட்டை மீட்டெடுப்பேன் என்று கூறியிருந்தார். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் ஊழலுக்கும் மோசடிகளுக்கும் எதிராக சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து அவற்றை தடுப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். அதிகளவான ஊழல்வாதிகளை கொண்ட மொட்டுக்கட்சி உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்பட்டுதான் இவர் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார். நிலைமை இவ்வாறு இருக்க எப்படி இவரால் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கும் இல்லாதொழிப்பதற்குமான வேலை திட்டங்களை கொண்டு வர முடியும்? நல்லாட்சி அரசாங்கம் மத்திய வங்கி கொள்ளையினை காட்டி ஆட்சிக்கு வந்த மொட்டுக்கட்சிக்காரர்கள் மீண்டும் தமது ஆட்சி அதிகாரங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதே நல்லாட்சி அரசாங்கத்தின் பிரதமரை ஜனாதிபதியாக்கி அழகு பார்க்கும் இந்த நாட்டிலே ஊழலை ஒழிப்பதற்கான வேலை திட்டங்களையும் முன்னேற்பாடுகளையும் கொண்டு வர முடியுமா? அல்லது இவர்களா ஊழலை ஒழிப்பதற்கு முன்வரப் போகின்றார்கள்? ரணில் பிரதமராக நல்லாட்சி அரசாங்கத்தில் இருக்கும் வேளையில் கப்பம் பெற்ற குற்றத்திற்காக மொட்டுக்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணதுங்க அவர்கள் மீது
வழக்கு தொடரப்பட்டது. அந்த குற்றத்திற்காக அவருக்கு 4 வருட சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. ஆனால் இன்று அதே பிரசன்ன ரணதுங்க அவர்கள் தான் ரணிலினுடைய புதிய அரசின் கேபினட் அமைச்சராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஜப்பானின் உடனான கொடுக்கல் வாங்கல்களின் பொழுது கமிஷன் மோசடிகளில் ஈடுபட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் சிறிபால டி சில்வா அவர்களின் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. கடந்த வாரங்களுக்கு முன்பு இது தொடர்பாக விசாரிப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் ஒரு விசேட குழு ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு வாரத்திற்குள் அந்த குழுவானது விசாரணை செய்து விசாரணை முடிவுகளையும் ஜனாதிபதியிடம் ஒப்படைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல், கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர் அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். ஜனாதிபதியினுடைய விசேட குழுவினால் இலங்கையிலே வேகமாக விசாரித்து முடிக்கப்பட்ட ஊழல் மோசடியும் இதுதான். இப்படியான நிலையில் தான் ஜனாதிபதி ஊழலை இல்லாதொழிக்கப் போகின்றார் என்று நக்கலாக இன்றைய ஊடக சந்திப்பிலே அனுரகுமார திசாநாயக் அவர்கள் மேலே நான் கூறிய 2 விடயங்களையும் கூறி தன்னுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருந்தார். உண்மையிலேயே ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் இலங்கையில் இவ்வாறுதான் இருக்கின்றது. இதுதான் இலங்கையின் யதார்த்தம். எனவே புதிய ஜனாதிபதியின் உரையில் அருமையாகவும் சூப்பர்பாகவும் கூறப்பட்ட சில விடயங்களான, அதாவது ஊழல் தொடர்பான விடயங்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அல்லது ஜனாதிபதி கூறுவது போன்று ஊழலுக்கு எதிரான பல சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமா? இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கின்றேன். ஜனாதிபதியினுடைய உரையிலே அடுத்து மிக முக்கியமாக பேசப்பட்ட விடயம்தான் அடுத்த தேர்தலில் இளைஞர்கள் பாராளுமன்றத்திற்கு நுழைய வேண்டும் என்கின்ற விடயம். எதிர்காலத்திலே இளைஞர்கள் பாராளுமன்றத்தில் நுழைவதற்கான எல்லா விதமான வழிகளும் திறந்து வைக்கப்படும் என்றும், இவற்றிற்கு இடமளிக்கக்கூடிய வகையில் புதிய அரசியல் அமைப்பொன்றையும் வகுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்றும் ஜனாதிபதி கூறியிருந்தார். சுருக்கமாக சொல்ல போனால், எதிர்காலத்திலே இளைஞர்கள் பாராளுமன்றத்திற்குள் நுழைவதற்கு, பாராளுமன்றத்திற்குள் தெரிவு செய்யப்படுவதற்கு எல்லா விதமான வழிகளையும் எல்லா விதமான உதவிகளையும் செய்யப்போ உறுதியளித்துள்ளார். இதனை நீங்கள் இவ்வாறும் விளங்கிக் கொள்ளலாம். அதாவது, ஜனாதிபதி இளைஞர்களை பார்த்து, இன்னும் 2-3 வருடங்களுக்கு பொறுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய பதவிக்காலம் முடிந்ததும் ஒரு தேர்தல் ஒன்று நடைபெறும், அந்த தேர்தலிலே வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்குள்ளே நுழைந்து விடுங்கள் என்று ஜனாதிபதி இளைஞர்களை பார்த்து கூறியிருக்கின்றார். நீங்கள் இவற்றை இவ்வாறும் விளங்கிக் கொள்ளலாம். இன்றைய ஜனாதிபதியினுடைய உரையினை நீங்கள் உற்று நோக்கினால் சில விடயங்களை, சில மறைமுகமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதிலே ஒன்றுதான் இந்த விடயமும். எனவே இதுதான் யதார்த்தம். ஜனாதிபதியினுடைய உரையினை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வரவேற்றுள்ளார். இருப்பினும் அதிகமான உரைகள் பேச்சு வடிவில் தான் இருப்பதாகவும், அவை ஒருபொழுதும் நடைமுறைக்கு வருவதில்லை என்பதனையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவதற்கான வேலை திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார். இதன் அர்த்தம், அமைச்சு பதவிகளுக்காக நாம் ஒன்றிணைந்து செயற்படுவதல்ல, நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்கள் மாத்திரம் தாம் நாம் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூறியுள்ளார். அத்தோடு ராஜபக்சாக்களை பாதுகாக்கும் ரணிலுடைய எந்த சர்வ கட்சி அரசுக்கும் நாம் ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என்று அனுரகுமார திசாநாயக் அவர்கள் திட்ட தெளிவாக கூறியுள்ளார். இலங்கையினுடைய சுதந்திர கட்சி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி அவர்கள் ஜனாதிபதியினுடைய உரையினை பாராட்டியுள்ளார். அத்தோடு இனிவரும் காலங்களில் இணைந்து செயற்படுவது தொடர்பாக கட்சி மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வெகு விரைவில் முன்வைக்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார். இலங்கையினுடைய அரசியல் களம் இவ்வாறு நகர்ந்து வருகின்றது. இன்றைய இந்த காணொலியினை, வீடியோவினை பதிவிடுவதற்கு மிக முக்கியமான காரணம், ஜனாதிபதியினுடைய உரை தொடர்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் கூறிய விடயங்கள் தொடர்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி கூறிய விடயங்களை மாத்திரமல்லாமல் நாட்டினுடைய யதார்த்த நிலைமையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையில் இனிவரும் அரசியல் நகர்வுகள் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதனை. நன்றி, வணக்கம்.